தேவையான பொருட்கள்: ரொட்டி துண்டு 2, பால் 100 எம்எல், மைதா மாவு 300 கிராம், பச்சரிசி மாவு சிறிதளவு, பட்டர் சிறிதளவு, எண்ணெய் சிறிதளவு, உப்பு தேவையான அளவு. ஹோம் மேட் பட்டர் நான். வீட்டிலிருந்தே ரொம்ப ஈஸியாக இந்த பட்டர் நான் செய்யலாம். 5 பட்டர் நான் வரும், கட் பண்ணால் 10 பீஸ் வரும். ரொட்டி துண்டை எடுத்து முதல்ல இந்த மாதிரி 4 பக்கமும் கட் பண்ணிக்கணும். அப்புறம் பால் 100 எம்எல் எடுத்து காய்ச்சணும். நல்லா காய்ச்சணுன்னா சூடான பால் எடுத்து அந்த பிரெட் மேலே ஊற்றிடணும். அப்புறம் அதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும். பால் ரொம்ப சூடாக இருக்குன்றதுனால நான் வந்து கரண்டியில் மிக்ஸ் பண்ணுறேன். நல்லா கூல் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிடணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் அந்த 300 கிராம் மைதா மாவு எடுத்து மிக்ஸ் பண்ணிடணும். மாவு உதிரி இல்லாமல் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் பண்ணிடணும். இந்த மாதிரி பண்ணிக்கணும். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கையில் ஒட்டாததுக்காக, நான் வந்து கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக இந்த எண்ணெயை சேர்த்துக்கிறேன். நல்லா பிணைஞ்சிடணும். ஒன் ஹவர் அப்புறம் ஊற வைக்கணும். அப்புறம் ஊறினதை எடுத்து இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் அதை எடுத்து மைதா மாவில் டிப் பண்ணணும். அதை எடுத்து இந்த மாதிரி உருட்டணும். ஸ்கொயர் டைப்பில் பண்ணிக்கலாம். ஆயிலும் பட்டரும் மிக்ஸ் பண்ண அந்த கலவையை எடுத்து இதில் வந்து ஊற்றுறோம். அதை அப்படியே இந்த மாதிரி தடவிக்கணும். அதில் இந்த பச்சரிசி மாவு எடுத்து அப்படியே தூவணும். அப்படி இந்த மாதிரி மடித்து அது மேலேயும் பச்சரிசி மாவு தூவணும். இதே மாதிரி பண்ணணும். இந்த மாதிரி ஸ்கொயராக பண்ணி வச்சுக்கலாம். இதை எடுத்து மைதா மாவுலையே தான் டிப் பண்ணணும். பண்ணி மறுபடியும் உருட்டணும். ஸ்கொயர் டைப்பில் உருட்டணும். இது வந்து வீட்லேயே நம்ம வந்து ஈஸியாக தயாரிக்கலாம். அந்த மாதிரி நல்லா லேசாகவும் இல்லாமல் ரொம்ப கனமாகவும் இல்லாமல் இந்த மாதிரி உருட்டணும். ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். இதை எடுத்து தவாவில் போட்டுறணும். மூடி வைக்கணும். 1/2 செகண்ட் எடுத்து திறந்து பார்த்தோம்னா கொஞ்சம் உப்பு இருக்கும். அப்புறம் பிரட்டி போடணும். நல்ல உப்பி வரும், உள்ளேயும் நல்லா வெந்திருக்கும். ரெண்டு மூணு முறை இந்த மாதிரி பிரட்டி போடணும். நல்லா கோல்டன் கலரில் வரணும். கோல்டன் கலரில் இந்த மாதிரி வந்தவுடனே அப்புறம் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு சூடாக இருக்கும்போதே, நான் சூடாக இருக்கும்போதே பட்டர் எடுத்து அது மேலே தடவணும். ரெண்டு பக்கமும் தடவிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் கட்டர் எடுத்து கட் பண்ணிக்கணும். இப்போ பட்டர் நான் ரெடி. இது வீட்டிலிருந்தே ரொம்ப ஈஸியாக தயாரிக்கிற பட்டர் நான். நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.